லெனின், இதை எப்படி பார்க்கறது? அதாவது ஒப்பீடு வைக்காதீங்க அப்படின்னு அக்னிசனம் சொல்கிறார். உங்களை தான் ஆட்சி கட்டில் அமர்த்தி விட்டார்கள் அல்லவா, போன வாட்டியை விட ஒரு 100 குறைஞ்சிருக்கு, 200 குறைஞ்சிருக்கு, இப்படி சொல்கிறது இல்லை இல்லை, நீங்கள் இன்னும் கூட அதை சிறப்பாக செம்மையாக செய்திருக்க வேண்டும் தானே அப்படிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது, இந்த ஒப்பிட்டு முன்பை விட இப்பொழுது குறைந்திருக்கிறது என்று சொல்வது சரியான ஒரு அணுகுமுறையா, அதுவே சட்டம் ஒழுங்கை பேணக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிற அக்னிஸ்வரனுடைய கேள்வி. கணிதவியலில் ரொம்ப அடிப்படையானது இது ஒப்பீடு தான், அது இல்லாமலாம் எதுவும் பண்ண முடியாது. என்ன விஷயம்னா அதனால் முற்றிலும் குறைந்து விட்டது, எல்லாமே சரியாயிடுச்சுன்னு முதல்வரும் கிளைம் பண்ணல. ஆனால் அதை முறைப்படுத்துவதற்கான முதல் படியை எடுத்திருக்கிறோம் என்பதை மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையோடு சொல்வதற்கான ஒரு விஷயமாக தான் அதை கையாள்கிறார். நண்பர் அக்னீஷனுக்கு தெரியும், ஸ்டெர்லைட்டு அந்த ஷூட்டிங், அந்த துப்பாக்கி சூடு நடந்ததில் அப்போ பத்திரிகையாளர் கேட்டபோது அன்றைய முதலமைச்சர் நம்ம எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார், டிவியில் பார்த்தா தெரிஞ்சுட்டேன், டிவியை பார்த்தா தெரிஞ்சுட்டேன்னாரு. அப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்த ஒரு காலம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லாக்அப் மரணம், அது கொடூரமான கொலை தான், அதில் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இந்த கொலை சம்பவம் நடந்து அந்த பிரச்சனை ஆன பிறகு அதை எடுத்து கொண்டு வந்து உடனடியாக நீங்கள் சொன்னது மாதிரி கொலை வழக்கு போடப்பட்டு இன்றைக்கி அவங்க சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து நீதிமன்றம் போயோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கிட்டு அந்த நீதிமன்றம் சொன்ன காரணத்தால் நடந்த ஒரு விஷயம் அல்ல. அப்போ முதலமைச்சரோடு எளிதில் அணுகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பேசலாம், போராட்ட பிரச்சனைகளாக பேசலாம். அப்போ இது இது வந்து என்ன ஆகுதுன்னா பத்திரிகைகளை வந்துட்டாலே அதை எடுத்து உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஒன்றும் இல்லை, சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு வீடியோ சிசிடிவி காட்சி வந்துருச்சுன்னா உடனடியாக அதுக்கு இயங்குகிற அதை எடுத்து நீங்கள் அது மாதிரி தான் பல விஷயங்கள் இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறையை அலர்ட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி ஒரு அதிகமானது. ஆட்சியில் யாரும் இருக்கலாம், யாரும் போகலாம், அது வேறு. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பதும் அது தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்கிற மாநிலம், வளர்ச்சி விகிதத்தில் அதிகம் உள்ள மாநிலம், சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதன் மூலம்தான் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாடு எப்பயுமே மத கலவரங்களுக்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை. இன்னொன்று, ஜாதி கலவரங்களுக்கு இடம் கொடுத்ததில்லை. இந்த ரெண்டு விஷயமும் இந்த குறிப்பிட்ட காலங்களில் எதுவும் நடக்கல. இந்த குறிப்பிட்ட காலங்களில் அவர் சொல்றாரு, மதக்கலவரங்கள் ஏதும் அந்த மாதிரி மத வன்முறைகளை நிகழ்த்த நினைத்தால் கடுமையான பாயுங்கிறார். அதுதான் கேள்வி. இப்போ அப்படி சொல்லுகிறார் ஒரு ஜிஆர் வந்து சொல்றாரு, அமைச்சர்கள் வெளியில் நடமாட முடியாதுங்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு கேள்வி சேர்த்து வருது இல்லை? அதாவது நீங்க சொன்னது கரெக்ட் தான். நாங்கள் கூட சொன்னோம், ஜிஆர் குண்டர் சட்டத்தில் தூக்கி போடணும்லாம் சில அமைப்புகள் சொன்னாங்க. நாங்கள் அப்படி சொல்லலாம், நான் வழக்கிடணும்னு சொன்னோம். என்ன காரணம்னா, ஜிஆர் அவருடைய பதவியினுடைய தரத்தை இன்னைக்கு அடிமட்டமா கொண்டு போயிருக்காரு. அது அந்த மதத்துக்கு எதிரானது, அந்த பக்தர்களுக்கு எதிரானது, அந்த ஆன்மீகத்துக்கு எதிரானது. அதை தான் சுட்டி காட்டணும். ஆனா என்னன்னா, மத கலவரம்னு நாங்க திருப்பி அந்த வார்த்தை நான் சொல்றேன், திருலனின் முதலமைச்சருடைய வார்த்தை, அரசியல் ரீதியாகவோ மதம் மற்றும் சாதி காரணமாகவோ வன்முறைகள் உருவாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் காவல்துறையினருக்கு சொல்றாரு. அப்படி திட்டமிட்டு இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் மோதல்கள் உருவாக்க நினைப்பவர்களை உருவாக்க நினைத்தாலே இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி உருவாக்க நினைப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா இல்லையா முதல் கேள்வி. இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார், அவர்களை கைது செய்திருக்கிறது அரசு அல்லது இனி கைது செய்யும் என்று எதிர்பார்க்கலாமா? இதான் ஒரு பெரிய பட்டியல இருக்கு. தான் சொந்த காசுல வாங்கின காரை எரிச்சிட்டு இஸ்லாமியர்கள் எரித்து விட்டார்கள்னு ஒரு பாஜக நண்பர் நாடகம் போட்டார். அடுத்த 12 மணி நேரத்தில் உண்மையை தெரிந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த மாதிரி சம்பவங்களாக 27 சம்பவங்கள் இருக்கு. அப்போ அப்புறம் இன்னொருத்தர் வந்து தனக்கு இசட்டு பாதுகாப்பு வரணும்னு இன்னொரு அமைப்பு, அந்த அமைப்பு இதே மாதிரிலாம் தேவையில்லை, இசட்டு பிரிவு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக. நீங்கள் இசட்டு பிரிவு பாதுகாப்புன்னு தானே நீங்கள் பத்திரிகைகளும் கவனிக்கிறீங்களா? தனியாக வந்து நாங்கள் இப்போ நிறைய தலைவர்கள் இருக்காங்க, தனித்தனியாக வர்றாங்க, இப்போ அவங்களுடைய பையன் அவங்களே தூக்கிட்டு வர்றாங்க, அவங்களாம் நீங்கள் போடுறதில்ல. ஆனால் இசட்டு பிரிவோடு வந்து அதனால பிரிவு இசட் பிரிவோடு ஒளிபரப்புறீங்க, அது தேவைன்னு அவர் விரும்பி இருக்கிறாரு. உடனடியாக அந்த லைம் லைட்டுக்கு போகணுமேனு நினச்சிருக்காரு. அதுக்காக தாங்கிட்டே கொளுத்திக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க, தான் சொத்தையே அழிச்சிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்படியான சம்பவங்கள் இது வந்து உத்தரப்பிரதேசமோ அல்லது வட மாநிலங்களில் நடந்திருந்தால் அது உண்மையாக்கப்பட்டிருக்கும். அந்த வதந்தியின் மூலம் ஒரு மத கலவரங்களே வந்திருக்கும். நீங்கள் குஜராத் உட்பட சொல்கிறேன், எல்லா இடங்களையும் வதந்திகளால் பரவியதான் மத கலவரம். அது இன்னும் சொல்ல போனால் ஒரு வகுப்பு வெறி தாண்டவம்,
அது வந்து தந்திகளை விட வேகமாக வதந்திகள் பரவியதுனால்தான் இந்த மாதிரி பொய் செய்திகள் இதெல்லாம் கொண்டு வந்தான். ஆனால் அது தமிழ்நாட்டில் இடம் இல்லை, ஏன்னா உண்மையை கண்டறிந்து விடுகிறார்கள். அப்போ நீங்கள் இதை கூட நீங்கள் பார்க்கணும் சேர்த்து இந்த சைபர் கிரைமுக்குன்னு ஒரு தனி இது கொண்டு வந்து அந்த பட்ஜெட்லேயே அறிவிச்சாங்க. நீங்க பழைய காலத்தில் பொய் செய்திகளை போட்டு சொல்லுவீங்க, இப்போ அது வந்து உடனுக்குடன் சைபர் கிரைம்ல போனிச்சுனாக்கா எப்போ நடந்தது என்னங்கிறது வர்றாங்க. அப்ப கண்டுபிடிக்கப்படுது. அப்ப உண்மையை ஊடுருவி பார்ப்பதும், அப்படி கண்டறிந்த உண்மையை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதும், நடைபெற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்த மத கலவரத்தை முறையிலேயே கீழே எறிவதும் சேர்ந்து ஒன்றாக அணுகப்படுகிறது. நண்பர் அக்னீஸ்வரன் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. துறை வாரியாக அப்படி பண்ணியிருந்தால் தவறு, கண்டிக்கத்தக்கது. அல்லது பாதிக்கப்பட்ட போலீஸ் தன்னுடைய பேர் வரக்கூடாது என்பதற்காக அவருடைய சொந்த பணத்திலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாலும் லஞ்சம், அதில் ஒன்றும் அதில் கட்டாயம் அந்த குற்றம் கண்டிக்கத்தக்கது, வழக்கு தொடுக்கணும். இங்கே என்ன விஷயம்னா, இப்போ இந்த இரவு பணிக்கு போகிறவங்களுக்கு ஊதியம், எங்களை பொறுத்தவரை ஒரு தெளிவான கருத்து இருக்குது, 8 மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும் காவல்துறை. அதிமுக ஆட்சியிலையும் இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கிறோம். எம்ஜிஆர் இருந்தபோதே, அவங்களுடைய மறைந்த தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோதே 8 மணி நேரம் வேலைன்னு ஒரு தொழிற்சங்கமே தூங்கினுச்சு. தூங்கினவரை எங்கே போனாருன்னு தெரியல, தூக்கி உள்ளே போட்டாங்க. தொழிற்சங்கம் தூங்குவது ஒன்றும் தேச விரோத குற்றம் இல்லை. காவல்துறைக்கு தொழிற்சங்கம் இன்றைக்கும் கேரளாவில் இருக்குது. கேரளாவில் எல்டிஎஃப் கவர்மெண்ட்டு இது அதுக்கு முன்னாடி வந்த இடதுசாரி அரசுகளை மிக தெளிவாக 8 மணி நேரம் வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை மனிதன்னு வர்றபோது அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும். காவல்துறையின் கொடூரமான செயல்களை கண்டிக்கிற நாங்கள் தான், அவர்களினுடைய மனித உரிமைக்கும் நாங்கள் போராடி இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் கூட இந்த தேவை இருக்குது. இந்த அரசு இப்போ 15 நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஆஃப் கொடுக்குறாங்க, வீக் ஆஃப். அது ஒவ்வொரு வீக்குமே கொடுக்கலாம், ஒரு நாள் விடுமுறை. முதல்ல அதான் யோசிச்சாங்க, பட் பணியாளர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதான் சொல்ல வரேன். அது அது அடுத்தது அது நோக்கி போகணும். அதுக்கு அடுத்து 8 மணி நேரம் தான் வேலை, ரொட்டேஷனை விடுங்க. மூணு ஷிஃப்ட் வேணும். ஆமாம், பட் நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபோர்ஸ் பத்தாது. நிறைய வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ அவங்கள எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமாக, எல்லா விஷயங்களையும் முன்னுதாரணமாக செய்கிற தமிழ்நாடு காவல் பணியிலையும் காவல்துறையிலையும் மேம்படுத்துவதிலையும் ஒரு முன்னுதாரணத்தை படைக்கணும். அதற்குள்ளே ஒரு மனித உரிமையை பாதுகாக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. ரெண்டாவது விஷயம், நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. இப்போ கூட 4 கமிஷன்ஸ் திமுக ஆட்சியில் போட்டதுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட ஒரு ஆட்டானமஸ் பாடியாக காவல்துறை இயங்கணும். அப்போ அதற்கான இது வந்து இந்திய அளவில் போடப்பட்டது, எந்த அரசுமே அதை எடுத்துக்கல. இப்போ அதில் உள்ள நல்ல அம்சங்கள் இருக்குது. மக்களுக்கு தான் அக்கௌண்டபிளாக இருக்கும் காவல்துறை. அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அல்லது ஒரு நபருக்கோ அப்படின்னு வராமல் அது ஒரு ஆட்டானமஸ் பாடியாக வைக்கணும். இப்போ தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். அது அது இப்போ பல உலக நாடுகளில் அதுதான், போலீசிங்னு வர்றபோது அப்படி தான் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவில் கூட நகர காவல்துறை அதிகாரி தேர்ந்தெடுக்கப்படுறார் மக்களால், ஜனநாயகம் இருக்குங்க. இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு அட்டானமஸ் பாடி. நீங்கள் ஆளுங்கட்சியை சார்ந்த பிரதமரே பெல்ட் போடலாம் பிடிச்சி கேஸ் போடுவார். அந்த நிலைக்கு போகணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த நிலைக்கு போகணும்னா உடனடியாக போயிட முடியாது. அப்போ அது படிப்படியாக தான் போகணும். அதற்கான ஒரு நல்ல ஏற்பாடாக தான் இப்போ இந்த விஷயங்கள் இருக்குது. இதில் இதில் நாங்களும் விமர்சனம் இல்லாமல் இல்லை. பல இடங்களில் காவல்துறை வந்து அந்த ஏதேச்சதிகார மனப்பான்மை என்பது இருக்குது. நாங்கள் சுட்டி காட்டுறோம். உடனடியாக ஹையர் ஆஃபீஸருக்கு சொன்னால் அதை கண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இல்லை. அப்போ புறையோடி கிடக்கிற ஒன்றை நீங்கள் எப்படி முதல்ல மாற்றுவது? இஷ்யூ இருக்குது, தானே இருக்குது. ஆனால் அந்த இஷ்யூவின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கிறது, கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதிகப்படுத்தணும், தேவைக்கு ஏற்ப இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரே ஒரு விஷயந்தான், நண்பர் பாக்கி ஒரு பண்பட்ட தோழர், அவர் புண்பட்டிருக்கிறாரு, எனக்கும் வருத்தம் தான். ஆனால் நான் என்னுடைய நோக்கம் வந்து அது இல்லை, என்னுடைய நோக்கம் அவரை புண்படுத்தணுங்கிறது இல்லை. ஒரு ஜிஆர் ஆன்மீக பெரியவர், ஒரு ஆன்மீகத்துறையை சார்ந்தவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு சோடாபாட்டு சொல்றவங்கலாம் நீங்கள் ஆன்மீகவாதியாவோ ஜிஆரோ பார்த்தா அதான் நான் சொல்ல வந்தேன். பொறிக்கைகள் பேச வேண்டிய வார்த்தையை வந்து யார் பேசுவது என்பதெல்லாம் இருக்கு. தயவு செய்து அது அந்த நேரத்தில் நீங்க கொண்டாந்து இதை சொல்லும்போது அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அது பொருத்தமா அவர் பண்பட்டவர், உங்களால் புண்பட்டதாக அவர் சொன்னா நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க. யாராக இருந்தாலும் எந்த மதத்தா இருந்தாலும் குற்றவாளி தான். அதோட முடிச்சிடும், அவ்வளவுதான், அதோட முடிச்சிடும்.
இல்ல இப்போ வந்து நான் ஒரு விஷயம் எனக்கு இன்னொரு ஞாபகம் அப்படின்னா நான் அதெல்லாம் சொல்லியிருக்க முடியும். நான் நேரம் எடுத்து வரும்போல இங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சொன்னீங்க, இந்த ஆட்சி காலத்தில் வேறொரு மதத்தை சேர்ந்தவர் நீதிபதிகள் குறித்து ஒன்று பேசிய பொழுது உடனடியாக அவர் கைது செய்யப்படுகிறார். அந்த வழக்கு கர்நாடகத்தில் பதிவு செய்யப்பட்ட பொழுது கர்நாடக காவல்துறையிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். அதற்கு குறிப்பிட்ட சமயத்தைச் சேர்ந்த சில அமைப்புகள் கூட கடுமையாக இந்த அரசை விமர்சித்தார்கள் என்பதெல்லாம் நீங்கள் ஏன் மறந்துவிட்டீர்கள் கேள்விகளாக நாம் போக வேண்டியிருக்கோம்.